காத்தாழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் ஆவணி மாத பிறப்பை ஒட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு மலர்களை கொண்டு பூஜை செய்து வாழைப்பழங்கள் அகத்திக்கீரை கொடுத்து வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, நடு கூடலூர் 1வது மைல், கோல்டன் அவென்யூ போன்ற பகுதிகளில் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறும் முன்பு சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு விருத்தாசலத்தில் விசிக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார், நகர ஒருங்கிணைப்பாளர் அருள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரணமாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கிழக்கு சரவங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தொப்புளங்காடு உள்ளிட்ட கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதோடு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் போக்குவரத்தை சீரமைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொழுமணிவாக்கம் மலையம்பாக்கம் ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இரண்டு ஊராட்சிகளிலுமிருந்து 500 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த முகாமில் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் அளித்த மனுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு முகாமை பார்வையிட வருகை தந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரிடம் மலையம்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் சிறப்பு முகாம் மூலம் விண்ணப்பித்த 1 மணி நேரத்தில் உடனடியாக மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்போது கையில் வகுப்பு சான்றிதழ் வழங்கியது பொதுமக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தங்களது நன்றியை பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.